ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மண்டபம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதை இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நம்ம ரொம்ப லோவான ரேட்டில் வந்து செஞ்சிட்ருக்கோம். ஸோ அதை தான் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மண்டபம் பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ரெண்டு மண்டபமாக வந்து கட்டியிருக்காங்க. ஸோ ரெண்டு மண்டபம்னா, ஒன்று பார்த்திங்க அப்படின்னா டைனிங், இன்னொன்று வந்து ஹாலாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மண்டபம் வந்து முடிச்சாச்சு, அதில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் தான் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு மண்டபம் வந்திருக்கும், அதுக்கு வந்து ரெண்டாவது மண்டபம். ஸோ இதெல்லாமே ஃபுல்லாக ஹாலோ பிளாக்லாம் கட்டியிருக்கோம். ஸோ எங்கேயுமே வந்து பில்லர் போடல. ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1050 ரூபாய்க்கு நம்ம செய்ய முடியுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 22 லட்சம் ரூபாயிலே வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து முடிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கேயுமே வந்து நம்ம அதிகமான காஸ்ட் செலவு பண்ணுற மாதிரி இல்லை. இது மெயினாக பார்த்திங்க அப்படின்னா, மேலே வந்து நம்ம சிமெண்ட் ஷீட்டு தான் வந்து போடுறோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த இதுலேயும் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து சாலிட் பிளாக் தான் வச்சு செய்கிறோம். ஸோ இதில் வந்து சுற்றியும் வந்து கட்லிண்டல் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இந்த சாலிட் பிளாக் வந்து நம்ம பில்லர் மாதிரி பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு மேலே வந்து பிளேட் வச்சு, அந்த பிளேட் மேலே வந்து நம்ம இந்த இதை வந்து நம்ம சீட்டை வந்து உட்கார வைக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா, அந்த சைடு வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மணவரையும், பின்னாடி வந்து மாப்பிள்ளை பொண்ணு ரூமு இதெல்லாம் வந்து வர மாதிரி கொஞ்சம் சின்ன பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த சைடு வந்து மண்டபமாக பிளான் பண்ணல. ஸோ ஒரு நார்மலாக ஒரு குடோன் மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து மண்டபமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தங்காட்டி, ஸோ நம்ம இந்த சைடு எக்ஸ்டென்ஷன் வந்து கொண்டாந்துருக்கிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா மாப்பிள்ளை ரூமும் பொண்ணு ரூமும் உள்ள அட்டாச்சு பாத்ரூம் இருக்கிற மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மேலே வந்து நமக்கு ரூஃபிங் வந்து வந்துடும். ஸோ ரூஃபிங்க்கு மேலே கீழே பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ஃபால் சீலிங் வந்து அடிச்சிடுவோம். ஸோ இதில் எங்கேயுமே வந்து ஃபால் சீலிங்லாம் வந்து மற்ற இடத்துலலாம் இல்லை. ஸோ மாப்பிள்ளை ரூம்லேயும் பொண்ணு ரூம்லேயும் மட்டும் ஃபால் சீலிங் வந்து வர மாதிரி, மற்ற இடத்துலலாம் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பெருசாக வந்து நம்ம அதிக செலவு பண்ண போகிறதில்லை. ஸோ இது வந்து ஒரு சின்ன கிராமம். ஸோ கிராமத்துக்குள்ளே வந்து ஒரு சின்ன மண்டபம் வந்து கட்டணும் அப்படிங்கிறதுனால இதை வந்து ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தமாகவே வந்து ஒரு 22 லட்சம் ரூபா தான் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் செலவாயிருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பண்ணதும் சேம் சைஸ் தான். ஸோ அதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 லேக்ஸ் இந்த மாதிரி ஆச்சு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் கீழேலாம் வந்து நம்ம தலைமலாம் போட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தங்காட்டி அது வந்து ஃபினிஷிங்கோட 25 ஆச்சு. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும் அப்படிங்கிறதா நம்ம பிளானு. ஸோ டைல்ஸ் எல்லாமே எதுவும் கிடையாது, எல்லாமே வந்து ஃப்ளோரிங் தான். ஒரு கிராமத்தில் ஒரு நார்மலாக வந்து பண்ணுற இதில் தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம விண்டோ ஆகட்டும் இல்லை வந்து டோர் ஆகட்டும், எல்லாமே வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் போட்டங்காட்ட தான் இந்த ப்ரைஸில் வந்து பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இதே வந்து நீங்கள் சிட்டிலெலாம் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் காஸ்ட் வந்து கண்டிப்பாக அதிகமாகும். ஏன்னா வந்து இந்த ஸ்டைல் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. ஸோ இது வந்து லோவஸ்ட் ப்ரைஸில் கட்டியிருக்கோம். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.